Hello kids, welcome back to Rocco channel. இன்னைக்கு நாம 4th standard term 3 english textbook ல இருக்கிற unit 2 creativity around me அப்படிங்கற lesson ல இருக்கிற I can do can answers தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். Can do number 1 choose the correct option. First one be dash yearn to make sarees. நூல என்ன செய்வோம் sarees ரெடி பண்றதுக்கு view. We view yearn to make sarees. நெய்வோம் நூல நெய்தாதான் நமக்கு வந்து sareesa create பண்ண முடியும். So option A view tick பண்ணிக்கலாம். Second one the brush dash to her will bend. அவளோட விருப்பத்திற்கு ஏற்ப அவளோட ப்ரஷ் வந்து வளைஞ்சு கொடுத்தது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு, அதை எழுதிக்கலாம். த ப்ரஷ் பெண்ட் டு ஹர் வில். செகண்ட் ஒன் மேட்ச் த வேர்ட்ஸ் வித் சிமிலர் மீனிங். லெஃப்ட் சைடு நமக்கு கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு சிமிலராக மீனிங் தரக்கூடிய வேர்ட்ஸ் ரைட் சைடு ஏதோ அதை செலக்ட் பண்ணி மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ரக் லாரி, ட்ரக்குக்கு இன்னொரு மீனிங், சேம் மீனிங் உள்ள போர்டு லாரி. அண்டர் கிரவுண்ட் சப்வே, அண்டர் கிரவுண்ட் சப்வே. தேர்ட் ஒன் டேப் ஃபாசிட், டேப் ஃபாசிட். போஸ் வாலெட், போஸ் வாலெட். தேர்ட் ஒன் ரைட் த வேர்ட்ஸ் வித் சேம் மீனிங். இங்கே நமக்கு பிக்சர் கொடுத்துட்டு அதுக்கான ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, சிம்லர் மீனிங் தரக்கூடிய இன்னொரு வேர்டை நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு உள்ள பிக்சரில் இருக்கக்கூடியது டார்ச் லைட்டுன்னு சொல்லுவோம், அதுக்கு இன்னொரு நேம் வந்து ஃப்ளாஷ் லைட்டு. செகண்ட் ஒன் சிங்க் வாஷ் பேஷின். தேர்ட் ஒன் ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட், அது ஃப்ளாட்டுன்னு நம்ம சொல்லுவோம், அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது எழுதிக்கலாமா. ஃபோர்த் ஒன் ரீசைட் த போயம் த பெயிண்டர் வித் கரெக்ட் இன்டர்னேஷன். த பெயிண்டர் அப்படிங்கிற போயத்தை கரெக்டான ஏற்றத்தாழ்வுகளோட படிச்சு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ், லெஃப்ட் சைடு இருக்க வேர்டுக்கு ரைமிங்காக இருக்கக்கூடிய வேர்டு ரைட் சைடு எதுவோ அதை ஐடென்டிஃபை பண்ணி மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரோக்ஸ், சோக்ஸ், ஷோர், ஃப்ளோர், ப்ரஷ், ரஷ். மேஷ் பண்ணிக்கலாமா. சிக்ஸ்த் ஒன் டிஸ்கிரைப் த பிக்சர் வித் அஜெக்டிவ்ஸ். அஜெக்டிவ்ஸ்னால் நவுன சிறப்பித்து சொல்லக்கூடிய வேர்ட்ஸை தான் நம்ம அஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம். ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ப்ராக்கெட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸ்வீட், ரெட், ரவுண்டு, அதுலேருந்து செலக்ட் பண்ணி நம்ம எழுதினா போதும். த ஆப்பிள் இஸ் ரெட், ஆப்பிள் என்ன கலரில் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. ஸோ அதை எழுதிக்கலாமா. இட் டேஸ்ட் ஸ்வீட், அது ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஸ்வீட், இட் டேஸ்ட் ஸ்வீட். இட் இஸ் டேஷ் இன் ஷேப், ரவுண்டு, அது என்ன ஷேப்பில் இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. எழுதிக்கலாமா. தேங்க்யூ.